ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் அப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டான்ஸு, நல்ல என்ஜாய்மெண்ட்டுங்க. கிராண்ட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால செமையாக என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மீட் பண்ணோம். நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். இவங்கெல்லாம் கூட பறித்த ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்போ வரைக்கும் கெட் டுகெதர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னால் நாங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் வீட்டில் ஃபங்க்ஷன்னால் நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்போங்க. எங்கள் கூட இருக்கிற எங்கள் ஹஸ்பண்ட்ஸும் வந்துங்க நல்லா இவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நாங்களும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேங்க. நல்ல ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கூட நாங்கள்லாம் வந்து யாருமே யாரையும் விட்டுட்டு எந்த ஃபங்க்ஷனும் நடக்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்க. சின்ன வயசுலேயே இருந்துன்னா நாங்கள் ஸ்கூல் கோயிங்லேருந்தே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்கூல் கோயிங் ஃப்ரெண்ட்ஸாகவே அப்படியே தான் இருக்கிறோம். இப்போ வந்து இவங்க தான் மெயின்ங்க. இவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுங்கிற எங்கள் கூடையே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது டான்ஸு? இப்படி தாங்க நிறைய என்ஜாய்மெண்ட் நிறைய இருந்ததுங்க. உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாழ்க்கையில் எல்லாம் மெய்மருந்து போய் நாங்கள் வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்பவுமே இதே மாதிரி தாங்க. நாங்கள் வந்து நிறைய பேர் ஒன்றே நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் வரல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்து நிறைய பேர் வரல, முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து மற்றவங்கள்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க மணமக்கள்களுக்கு. பின்னாடி ஒன்றே ஸ்கிப் அப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க. வந்தவங்க எல்லாம் சின்னது பெருசு யாருமே வயசு வரம்பே இல்லைங்க. எல்லாருமே அவ்வளோ நல்லா ஆர்கெஸ்ட்ராலாம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்து போகவே மனசு இல்லாமல் இருந்ததுங்க. சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோன்னா சும்மாங்களா? கிளாஸில் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இப்போவும் அப்படியே தாங்க இருக்கிறோம். ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டால் ஆன டெக்கரேஷன்ஸுங்க. பீகாக் அப்படின்னு ஃப்ரூட்லேயே எல்லாம் செதுக்கியிருந்தாங்க. இந்த ஃப்ரூட்டெல்லாம் வந்து ஃப்ரூட்டால் செதுக்கியிருந்தாங்க. மணமக்களுக்கும் அப்படியே வந்து பாருங்கள், ப்ரைட் அண்ட் ப்ரைட் க்ரூம் ரெண்டு பேர்த்தையும் அப்படியே ஃப்ரூட்டாலவே செதுக்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. நிறைய டெக்கரேட்டிவ் இதெல்லாம் இருந்ததுங்க. தர்பூசணி காயில், புடலங்காயில் அப்படின்னு நிறைய செதுக்கியிருக்கிறாங்க. குக்கெல்லாம் பாருங்கள், அந்த ஃப்ரூட்டால் செஞ்சது தாங்க இந்த மயில் எல்லாமேங்க. மயிலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரக்க விரிச்ச மாதிரி இருந்ததுங்க. நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடியிருந்தாங்க. ஸ்ரீனிஷா, ஷாம் விஷால், சரண் ஆர்கெஸ்ட்ரா, அவங்க வந்து குழுவினர் நடத்தின ஆர்கெஸ்ட்ராஸ் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. கீப் ஃபார் வாட்சிங்.